ஆசான் மன மகிழ என்ன வழி என்று சொல்லும் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வால்பற்று நம்ம மேல் கருணை, அந்த கருணைக்கு அருள் உண்டு போகும். கருணைக்கு தயவி கருணை நல்ல பிள்ளை அப்படி தேர்ந்தெடுத்துருக்கான். தேர்ந்தெடுத்தா அந்த தேர்வுக்கு தான் அருள்னு சொல்ல ஆசான் அருள் பெற்றாச்சு அப்படி சொன்னால் நம்ம நல்ல பிள்ளைன்னு ஆசான் முடிவு எடுத்திருக்காரு. ஆசானோட அந்த அருளை பெற்றுகின்றவர்களுக்கு தான் எல்லா நன்மையும் உண்டாகும். ஆசான் மனம் மகிழ வேண்டும், அவன் மகிழ்ச்சியே அருள். நமக்கு துன்பம் வரும்போது தடுப்பார்கள், நோய் வரும்போது நோயை நீக்குவார்கள், வறுமை இருக்கும்போது வறுமை தீர்ப்பார்கள், கடசுமை தீர்ப்பார்கள். அந்த அருளை பெற்றவர்கள் ஆசான் முன்னே சொல்லியிருக்கோம், அவருடைய கருணை நல்ல மனசு, அவர் தயை, அவருடைய தயை ஆசான் அகத்தியஸ்வரர் தயை குடும்பம் நல்லபடி இருக்கும். அந்த தயைக்கு என்ன பொருள், அந்த தயைக்கு அருள் என்று பொருள். தயை அவருடைய மன அவர் வந்து மகிழ்ச்சி அடைகிறார், அந்த மகிழ்ச்சிக்கு அருள் உண்டு பொருள். ஆசாவுடைய ஆசான் நம்ம மீது மகிழ்ச்சி கிடைக்கிறார், அன்பு அன்பு வச்சிருக்கிறார், நல்ல பிள்ளை அப்படின்னு மகிழ்ச்சி இருக்கார், சந்தோஷப்படுறார். அவர் சந்தோஷமே குடும்பத்தையும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது, அவர் மகிழ்ச்சி அடைகிறார். அவர் சந்தோஷம் மகிழ்ச்சி, அவர் மகிழ்ச்சி அடைகிறார், குடும்பம் நல்லா இருக்கு, அவர் மகிழ்ச்சி அடைகிறார், வறுமை இல்லை, அவர் மகிழ்ச்சி அடைகிறார், செல்வம் பெருகுது, அவர் மகிழ்ச்சி அடைகிறார், நல்ல சிந்தனை வந்தது, அவர் மகிழ்ச்சி அடைகிறார், நோபிதன் நீங்கியது, மகிழ்ச்சி அடைகிறார், நோயெல்லாம் வாழ்வு வந்தது, மகிழ்ச்சி அடைகிறார், உடல் ஆரோக்கியம் வந்தது, மகிழ்ச்சி அடைகிறார், நல்ல நட்பு பெருகியது, மகிழ்ச்சி அடைகிறார், சிறந்த அறிவு வந்தது, அவர் மகிழ்ச்சி அடைகிறார், எதையும் தாங்கிக் கொள்கின்ற அறிவு வந்தது, அவர் மகிழ்ச்சி அடையடைய வைராக்கியம் வந்தது, அவர் மகிழ்ச்சி அடையடைய எடுத்த குழந்தை காரியத்தை முடித்தே தரும் ஆர்வம் வந்ததுன்னா அப்போ அவர் மகிழ்ச்சி அடையார், அந்த மகிழ்ச்சியை அருளாக மாறும். இப்போ ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறோம், அதுக்கு என்ன பண்ணால் தயைன்னு பொருள். ஐயா என்ன சாப்பிட்டே ஐயா ரெண்டு நாள் சாப்பிடாம இருந்தேன் ஐயா, சாப்பாடு போட்டேன் நல்லா இருந்தான், அவன் மகிழ்ச்சியே இவன் செய்தான் அருள். சாப்பாடு போட்டான் அருள் காட்டுறான், அருள் செய் அருள் செய்கிறான் என்றார். ஒருவன் மற்றவனுக்கு ஒரு காரியத்தை செய்து கொடுத்தான், செய்தால் அது அருள், அது கருணை அல்லது அருள், அது ஜீவகாரண்யம் பொருள். இப்போ அருளுக்கு தான் பொருள், ஒருவன் மற்ற உயிருக்கு நன்மை செய்தால் அருள் செய்து விட்டான், அவர் மகிழ்ச்சி அடைகிறார், அந்த மகிழ்ச்சி அருளாக மாறும். அப்போ கடவுள் என்ன செய்கிறான், நல்ல பிள்ளைங்கிறான். எந்த காரணத்தினால அத்தீசன் நல்ல பிள்ளைன்னு சொன்னது, நல்ல காரியம் செய்கிறான், பேராசை இல்லை, பொய் இல்லை, வஞ்சனை இல்லை, கொனைக்கடி இல்லாதவன். அப்போ பேராசை இல்லை, சினம் இல்லை, பொறாமை இல்லை, வஞ்சனை இல்லை, நல்ல பிள்ளை. அப்போ போகிற இது வன்மனம் இல்லை, சிறிய மனம், ரொம்ப ரொம்ப சின்ன புத்தின்னு சொல்லுவான், பெருந்தன்மை வந்தது. அப்போ போ சினவுக்கு கோபம் இல்லை, பொறாமை இல்லை, வஞ்சனை இல்லை, நல்ல மனசு. அப்போ நல்ல மனம் உள்ளவனே நல்ல பிள்ளைங்கிறான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.